ரெடி சார். ஹாய் வணக்கம், என் பேர் ராஜேஸ்வர், நான் நக்கலைட்ஸோட டைரக்டர். இப்போ வந்து ஆல்ரெடி அம்முச்சி ஒன்று ஒரு வெப்சீரிஸ் வந்து 2019 நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் பண்ணியிருந்தோம். அது ஏன் பண்ணோம் அப்படின்னா, பேக் டு ஸ்கூல் அதுக்கு முன்னாடி அதில் ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருந்தோம். அதோட சீசன் 2 பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம். நாங்கள் அதுலேருந்து எங்களோட ஊர் சைட் இருக்கிற ஒரு கதை வந்து பண்ணணுங்கிற ரொம்ப ஆசை இருந்துச்சு. நாங்கள் இந்த அம்முச்சியே வந்து எங்கள் வீடு பக்கத்தில் தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப் வந்து பண்ணுற ஐடியெல்லாம் அம்முச்சி 1 பண்ணோம், அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதோட கண்டினியூஷனாக இப்போ அம்முச்சி 2 வந்து பண்ணியிருக்கோம். அம்முச்சி 1 சரி 2 சரி வந்து பிரசன்னா தான் ரைட்டர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ வணக்கம், நான் பிரசன்னா, நக்லைட்ஸ் சேனலினுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். நான் ஒரு ரைட்டர் ஆக்டர். அம்முச்சி நானும் ராஜேஷும் இணைந்து பண்ண முதல் வெப்சீரிஸ். அம்முச்சி சீசன் 1 நக்கலைட்ஸ் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆச்சு. அம்முச்சி சீசன் 2 இப்போது ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகவே இருக்குது. நானும் ராஜேஷும் அதில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இதில் நான் ஒரு ரைட்டராகவும் ஆக்டராகவும் உங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானே? என் சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். நான் சிங்கானூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தேன். ஓகே சார், உங்கள் ஊர் சார்? என் ஊரும் கோயம்புத்தூர் தான். நான் வந்து சாவடி, நாங்க இத ஷூட் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எங்க ஏரியா சுத்தி தான் ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? பேசிக்கலா கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் படமா இருக்கு. முன்னாடி பாக்யராஜ் சார் படம் பண்ணியிருந்தாரு, பட் உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? இது நாங்க எல்லாத்தினுடைய ஒரு கண்டினியூட்டி தான் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய ஊர், நம்முடைய வழக்கு, நம்முடைய மொழி வட்டார தன்மை, இது எல்லாமே பிரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு ஊரினுடைய வட்டார தன்மையும் பிரிசர்வ் பண்ணணும். ஏன்னா தமிழ்ல நிறைய கலர்ஸ் இருக்கு, அந்த கலர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் தமிழினுடைய ஒரு வளம். ஸோ அதுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய உங்கள் பகுதியை சேர்ந்த வட்டார வழக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே தான். நாங்கள் எங்களோட சேனலோட நாட் ஜஸ்ட் அம்முச்சி, எங்களோட சேனலோட இது அம்முச்சி பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதுதான் எங்களோட யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. யூஎஸ்பியாக இருந்துச்சு, ரெசனேட் ஆகிறதுக்கு. அதோட கண்டினியூஷனை தான் அம்முச்சி பார்க்கலாம். வெரி குட். இதில் ஏதாவது எப்படி சொல்கிறது, இதை சேலஞ்சிங் எப்படி இருந்தது இந்த படத்தில் ஷூட் பண்ணுறது? எல்லா படமும் ஷூட் பண்றது சேலஞ்சிங் தான். இதுலயும் இருந்துச்சு, பட் என்ன சொல்றது, ரொம்ப டைட் ஷெட்யூல்ல பண்ண ஒரு இது, ரொம்ப ஜாலியா என்ன கொஞ்சம் மழைக்கு எங்களுக்கு ஒரு சின்ன சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து மழை வரும், மழையோட விளையாண்டுட்டு ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா என்ன, கூட வேலை செஞ்சவங்களுக்கு தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் 3 காட்சி தொடர்ந்து எல்லாம் போயிட்டு இருந்தோம். எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு, எனக்கு வேலை முடியணும். டெக்னீஷியன்ஸ்க்கு சில நேரம் இவரு பேக்கப் சொல்லுவாரு, அவங்க நம்பாம மேக்கப் எனக்கு போக்கஸ் குள்ளதான். ஒரு நாள் 9 பேக்கப் நைட் எனக்கு மேக்கப். இது எவ்வளவு நாள் சார் இது ஷூட் போச்சு? இது ஒரு 5 டேஸ். ஓகே, வெரி குட் வெரி குட். தேங்க்யூ சார்.